அறிஞர் சாக்ரட்டிஸ் ஒருவர் ஒருவருடைய அறிவை, ஒருவருடைய ஆற்றலை, ஒருவருடைய திறனை நீ மதிப்பிடுவதற்கு அவர் தருகிற பதிலை வைத்து நீ கணக்கிடக்கூடாது, அவன் எழுப்புகிற கேள்வியில் இருந்தால் நீ தீர்மானிக்கணுங்கிறார். இந்த கவிதை நூல் முழுக்க சுகிர்தா அவர்கள் சொன்னது போல, தங்கையின் நாச்சியார்கள் சொன்னது போல, ஒவ்வொரு கவிதையும் தொடக்கத்தில் எப்படி இருக்குதோ அவன் முடியும் போது ஒரு கேள்வியோட முடியுது. அவன் எழுப்புகிற கேள்வியிலிருந்து அவனுடைய திறன் வெளிப்படுது. ஐயா வலம்புரி ஜான் அவர்கள் சொல்லுவாங்க, உன் எழுத்துக்கள் வந்து எடைக்கு போடக்கூடியதாக இருக்கக்கூடாது, எடை போடக்கூடியதாக இருக்கணுங்கிறாங்க. அப்படி தம்பி அமீருடைய எழுத்துக்கள் எடை போடக்கூடியது. அதில் அன்பை மொழிபெயர்க்க தெரியாமல் ஆயுதங்களை தூக்கி கொண்டு வருகின்றன மதங்கள் என்று எழுதுறான். சின்ன சின்ன கவிதை தான், ஆனால் அது படிக்கும்போது இன்னைக்கு இந்த தேசம் முழுமைக்கும் பரவி வருகிற அரசியல் ஆபத்து உங்களுக்கு புரிய வருது. எல்லா மதங்களும் வந்து அன்பைத்தான் பொதிக்குது, ஆனால் அதில் எங்கிருந்து பிரச்சனை வருது? எல்லாருமே மதவாதத்தை எதிர்க்கிறாங்கிறாங்க. இங்கே சாதி ஒழிப்பு எல்லாரும் பேசுகிறோம், அது எப்படி இருக்குதுன்னா தன் சாதி தவிர பிற சாதியை ஒழிப்பது தான் இங்கே சாதி ஒழிப்பாக இருக்கு. தங்கச்சி கூட சொன்னாங்க, அண்ணே நீங்கள் வந்து நந்தினியை போய் பார்க்கணும், அனிதாவை பார்க்கணும். உண்மையிலே நான் போனேன், தங்கச்சி நந்தினி வீட்டுக்கு போனேன், அனிதா வீட்டில் போய் இருந்தேன். எல்லாரும் போராடி கொண்டு தான் இருக்கிறோம். அது சிலர் கவனத்துக்கு வருது, சிலர் கவனத்துக்கு வர்றதில்லை. ஆனாலும் அவங்க சொல்கிறத நாம் கேட்குறோம். அண்ணன் தமிழரசன் வழியில் தான் நாங்கள் பயணிக்கிறோம். அவருடைய தாயாரை அழைத்து வந்து எங்களுடைய மேடையில் வச்சு அம்மாவை பெருமைப்படுத்துகிறோம். அதெல்லாம் நிகழ்ந்தது, இனியும் நிகழும்.